அனைத்து நலுங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமொரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இந்த சண்டே ஸ்பெஷல். என்ன சண்டே ஸ்பெஷல் அப்படின்னா, என்ன சாப்பாடு மெனுவா சார் உங்களுக்கு சண்டே ஸ்பெஷல்ன்ற மாதிரி, அந்த வெரைட்டி எந்த வெரைட்டின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. ஒரு பெரிய மாற்றம், எகிப்த் அனௌன்ஸ்மெண்ட். யூகே களத்துக்குள்ளே நுழையிறாங்க, ஜெர்மனி வேறு ஒரு பக்கம் போகிறாங்க, சீனா தைவானோட பிரச்சனை கிட்டத்தட்ட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா மூன்றாவது ஒரு நாடு வந்து பெரிய அளவுக்கு நுழையிறாங்க, அவங்க நுழைஞ்சிட்டாவே அவ்வளோதான் முடிஞ்சது சீனாவுடைய கதை. அதனால் சீனா பின்வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரியான பலே அம்சங்கள்லாம் அந்த வீடியோவில் அடங்கியிருக்கிறது. ஸோ வீடியோக்கள் பொறுத்தமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், நான் காலைல ரவிக் மார்க்கெட் சேனலில் நான் போட்டிருந்தேன். நிறைய வீடியோ பதிவுகளும் உங்கள்கிட்ட அதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை தோன்றது இராணுவம் பெரிய அளவு கொள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் இராணுவ தரப்புலேருந்து நிறைய பேர் இறந்து போனதாகவே சொல்கிறாங்க. நிறைய பொதுமக்கள் வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒரு பெரும் படையே உள்ள நுழைஞ்சிருக்கிறது, பட் மக்கள் ஃபுல்லாக திரளாக தயாராக இருக்காங்க. எத்தனை இராணுவம் வந்தாலும் நாங்களும் தயாராக இருக்கோன்றமாக சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மிகப்பெரிய ஒரு சிவில் வார், அதை எப்படி தடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பாகிஸ்தான் அரசு திணறி கொண்டிருக்கிறது. அது சார்ந்த வீடியோ பதிவுகள் நிறைய வந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த இராணுவ வீரர்கள் அடிக்கிறது, மேலே மலையிலேருந்து தள்ளி விடுற வீடியோ பதிவு, நிறைய அவங்க முடிக்க முடிக்க அடிக்கிற பதிவுகள்லாம் நிறைய தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில். ஸோ இன்னும் ஒரு இரண்டு விஷயத்தை நம்ம உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம முக்கியமான டீட்டெயிலுக்கு போயிடலாம். குறிப்பாக அமெரிக்காவில் அவர் பேர் வந்து ரிச்சர்ட் ஷ்லேமன். இந்த ரிச்சர்ட் ஷ்லேமன் அவர்களுக்கு ஒரு பன்றி, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு பன்றியினுடைய இதயத்தை எடுத்து பொருத்துனாங்க. நிலதான் இருந்தாருன்னு சொல்கிறாங்க, பட் இரண்டு மாதம் கழித்து, இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இரண்டு மாதத்துக்கு முன்பு கூட பேசியிருந்தோம். நம்ம இனிமேல் பன்றியை கூட நம்ம மதிப்புக்குரிய பன்றியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு சொல்லியிருந்த காரணம், பன்றி மனிதனோட உயிர்களை காப்பாற்றுகிறது என்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தது. அந்த பன்றியினுடைய இதயம் பொருத்தப்பட்ட நபர் வந்து இன்று இறந்து போயிருக்கிறார். கொஞ்சம் எதுவும் மேட்ச் ஆகலை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2018 ஒரு ட்ரை பண்ணாங்க, 2018 இதே மாதிரி ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் 2018 என்ன பண்ணாங்கன்னா கிட்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த கிட்னி 2 வருஷம் வரைக்கும் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இறந்து போனார். இப்போ ஹார்ட்டு வந்து இந்த அளவுக்கு ஆகிருக்கிறது. ஸோ ஃபெயிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று. இரண்டாவது சம்பவம், இந்த ஹீரோவிஷனை பற்றி நம்ம ஒரு முடிவு கொண்டு வந்துடலாமே. நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஹீரோவிஷன் சிங்கிங் கான்டெஸ்ட் சுவிட்சர்லாந்தில் நடந்தது இல்லையா, அது பெருசாக எல்லாம் என்ன நினச்சாங்க, இஸ்ரேலுக்கு கொடுத்துருவாங்கன்ற மாதிரி நினச்சாங்க. இஸ்ரேல் நாமளும் அப்படி தான் கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்தது. பெரிய எதிர்ப்புகள் கிளம்பியது. பல எதிர்ப்புகளையும் தாண்டி யார் ஜெயிச்சுது அப்படின்னா, முதல் வெற்றியாளர் சுவிட்சர்லாந்து, இரண்டாம் வெற்றியாளர் குரோசியா, மூன்றாவது வெற்றியாளர் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க உக்ரைனை சேர்ந்தவர்கள், 4th ஃப்ரான்ஸு, 5th வந்து இஸ்ரேலை சேர்ந்தவர்கள். இஸ்ரேல் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க நாட்டில் போயிட்டு பெருசாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக உக்ரைனுக்கு கொடுத்தது, அதுவும் 3rd place 2 சிங்கர்ஸுக்கு பகிர்ந்தளிச்சிருக்காங்க. இது பெரிய அளவுக்கு ஒரு பேச பொருளாமல் இருக்கிறது. காரணம், ரஷ்யாவும் உள்ள அனுபவம் பண்ணல. ஹீரோவிஷன் கான்டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துறதுக்கான தகுதிகள் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் அதுக்கான தகுதிகளை பெற்றிருந்து 5வது இடத்தில் பெற்றிருக்கிறது. உக்ரைன் அதுக்கான தகுதிகளும் பெற்று 3வது இடம் வந்து பெற்றிருக்கிறது. இதை வந்து ஒரு விவாத பொருளாகவே எடுத்திருந்தாங்க. வெளியில் இருக்கக்கூடிய போராட்ட களத்தில் என்ன மாதிரியான அந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்தது அப்படின்னா, இஸ்ரேலை அலோவ் பண்ணுற நீங்கள் ரஷ்யா கூட அலோவ் பண்ணுன்ற மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்களாக சொல்லியிருந்தாங்க. 100 போலீஸ் படைகள் பாதுகாப்புடன் சென்று வெற்றியும் பெற்றிருக்கிறார் இஸ்ரேலில். கொண்டாட்டமா அப்படின்னா கொண்டாட்டில் திண்டாட்டம் தான். என்ன காரணம் அப்படின்னா, நெதன்யாகு அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும், எங்கள் நாட்டை நெதன்யாகுகிட்டிருந்து காப்பாற்றுங்க, வேறு வழி தெரியலாத்தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பாதிக்கப்பட்ட பிணைய கைதிகளோட பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் வந்து பெரிய போராட்டம், எங்களுக்கு நெதன்யாக பார்த்தாவே பிடிக்கல, ஆனால் தயவுசெய்து அவரை ரிசைன் பண்ண சொல்லுங்கன்ற அளவுக்கான எதிர்ப்புகள். படைகளோட முன்னேற்றங்கள், தாக்குதல்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது, குறிப்பாக இன்று அல்ஜீசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சும்மா ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் 45 பாலஸ்தீனியன்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க, என்ன தகவல்கள் அடுத்தடுத்து வந்திருக்குதுன்றாங்க. ஸோ நேற்று நடத்திய தாக்குதலை விட இன்று இஸ்ரேல் கொஞ்சம் கடுமையான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க. அது இல்லாமல் மேலிருந்து இந்த லீஃப் வந்து போட்டிருந்தாங்க. லீஃப் அப்படின்னா பிரிண்ட் அவுட் பேப்பர்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட போட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வெளியேறணும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெளியேறாமல் இருக்கீங்க, வெளியேறினா தான் நாங்கள் தாக்கல் நடத்துறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு லீஃப் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வரைபடத்தோடு கம்பேர் பண்ணும்போது நார்மலாகவே
காசா அப்படின்னும் போது அந்த பகுதி இவங்களுக்கு சென்டர் பகுதியில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 5 மிலிட்ரி கேம்ப் மாதிரியே ரெடி பண்ணிட்டாங்க, பெட்டாலியன் மாதிரி அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சென்டர் பகுதியை. காசான்றது பற்றியா அந்த பகுதி இப்போ தற்பொழுது இஸ்ரேல் வசம் இருக்கிறது. பட் இந்த பகுதி தான் இருக்கக்கூடிய மொத்த படிகளும் அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ ராஃபாலேருந்து அப்படியே கான்யூனிஸ் பகுதி போக சொல்லியிருக்காங்க. அந்த ரெட் கலர் தான் வந்து அவங்களோட வசம் இருக்கிறது. குறிப்பாக இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஒரு வரைபடங்க பற்றியா இந்த கீரம் ஷாலும் அப்படின்ற பகுதியிலிருந்து கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து 2 தாக்கல் நடத்தியிருக்காங்க. அம்மாஸ் தரப்புலேருந்து ஒரு ஸ்னைப்பர் கூட பெரிய அளவு கிளைம் பண்ணியிருந்தாங்க, ஒரு சில வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. இவங்க தரப்புலேருந்தும் பாருங்கள், பதிலுக்கு ஒரு 4 ஒரு 7 இடத்துக்கு மேலே அந்த ராஃபா பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்திருக்காங்க. இந்த தாக்கல் தான் இருந்து போனதாக சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து கடந்து போயிட்டு கான்யூனிஸ் பகுதி பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. பதிலுக்கு பாருங்கள், செக் பாயிண்ட் பக்கத்தில் அவங்க ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. கொஞ்சம் லைட் வேறு பச்சையாக இருக்கும் பாருங்கள். ராஃபா செக் பாயிண்ட்லேயும் இந்த பக்கம் கீரம் செக் பாயிண்ட்லேயும் வந்து பாலஸ்தீனம் ஆக்டிவிட்டீஸ் 2 தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. அந்த சிவப்பு கலர் வந்து பயங்கரமான கடுமித்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள். எரடோகன் அவர்கள் வந்து இன்றைக்கி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஹிட்லர் இப்போ இருந்தார்னா பொறாமல் பிடிச்சிருப்பாராம் நெதன்யாகுவை பார்த்து. ஓ யார் எனக்கே டஃப் கொடுக்குற அது மாதிரி வந்து யாரும் ஹிட்லர் அவர்களே வந்து பொறாமல் பிடிச்சிருப்பாராம். எந்த ஹிட்லர் ஜூஸை அடித்து துரத்தினாரோ, பட் அவரையே பொறாமல் பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இடப்படவில் சேர்ந்துட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் எரடோகன் அவர்கள் சொல்கிறார். எரடோகன் அவர்கள் என்ன தான் சொன்னாலும் இப்போ தேர்தலுடைய ரிசல்ட்டுக்காக இப்படி சொல்கிறாருந்தான் நான் இன்று வரை நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நேற்று கூட ஜிபிஎஸ் சிக்னலெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கப்பல் சரக்கு கப்பல் ஒன்று இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டு போனதாக சொல்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் மீது தடையை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுவரை 3 கப்பல்கள் வந்திருப்பதாக ரகசிய தகவல்கள் வந்திருக்கிறது, புகைப்படங்களும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் இந்த அட்டென்ஷன்லாம் திருப்புறதுக்காக இந்த மாதிரியான டைலாக் சொல்கிறாருன்ற ஆங்கிளில் பார்த்தலாம். எகிப்து கொஞ்சம் பொங்கி எழுந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பொறுத்தது போதும் பொங்கி எழும் மனோகரான்ற மாதிரி, இதுக்கப்புறமும் நம்ம அப்படியே அந்த பக்கம் ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். எப்போ அமெரிக்காவே கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தீங்கனாலும் ஆயுதம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, அப்பயே கோடசாமி நம்ம முழிச்சிக்கலான்ற மாதிரி வந்து எகிப்து தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு லாஷூட் ஒன்று பண்ணாங்கல்ல இஸ்ரேலுக்கு எதிராக, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் அவங்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கணும் மாதிரி சொன்னாங்கல்ல, ஹலோ எங்களையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கு நாங்களும் வந்து உங்களோட ஜாயின் பண்ணுறோம், எங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எகிப்து ரொம்ப நாளாக கொஞ்சம் தலையே இருந்தாங்க எகிப்து, என்று ஓடிப்போய் அவங்களோட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இஸ்ரேலுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு 2-3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க செய்தி சேனலுக்கும் அல்ஜசீரா செய்தி சேனலுக்கும் தொடர்பு இருக்கிறது. அல்ஜசீரா செய்தி சேனல் வந்து வேறு ஒரு நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு இங்கே இருக்கக்கூடிய செய்திகளை சேகரிப்பதற்காக வந்திருக்கிறோங்க. உங்களுக்கு என்ன இங்கே வேலை, உங்களை தான் நாங்கள் தடை விதிச்சிட்டோம்ல, எதுக்கு எங்கள் நாட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்ட்டு அவங்கள போட்டு கைது பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பைடன் கொடுத்தது தான் வந்து மிகப்பெரிய விஷயம், குறிப்பாக ஹமாஸுக்கு. ஹமாஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹலோ ஹமாஸ், இந்த வாரம் நாளைக்கே நிறுத்தணுமா, நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, கைதிகளை வெளியிடுங்க, வார் நிறுத்த வேண்டியது எங்கள் பொறுப்பு, சரியா? அதை மீறி நீங்கள் நிறுத்தலைன்னா எங்கிட்ட ஏன் கேளுங்க, நாளைக்கே உங்களுக்கு வார்ந்தது சீஸ்பயர் வந்து நாளைக்கே உங்களுக்கு கொண்டு வரேன், கைதிகளை வெளியிட்டுருங்க, பிணைய கைதிகளை வெளியிடுங்க, மற்ற விஷயத்தை எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம், நான் சொல்கிறது அண்ணன் பேச்சை கேளு, பெரிய அண்ணன் பேச்சை கேளு அப்படின்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷரை கொடுத்துருக்கிறாரு அமாஸ் தரப்புலேருந்து. ஆனால் இதே விஷயத்தில் பிளிங்கன் அவர்கள், ஆண்டனி பிளிங்கன் அவர்களும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் கண்டிப்பாக மிலிட்டரி சப்போர்ட் வந்து கிடையாது, நீங்கள் எப்போ எங்கள் பேச்சை கேட்காம ராஃபாவில் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதனால் நாங்கள் ஆயுதங்கள் நிச்சயம் எங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் உங்களெல்லாம் தாக்கல் நடத்த முடியாது, எங்களால் ஏற்றுக்கலாம் கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க. அதே போல் வாஷிங்டன் போஸ்ட் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா இன்னொரு ஆஃபர் கூட கொடுத்தாங்க. காலையில் ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னா, தாக்கல் நிறுத்துங்க, உங்களுக்கு அம்மாசை நான் எங்கேக்கிறான்னு உங்களுக்கு கைது பண்ணி கொடுத்துறேனாங்க. இன்றைக்கி 2வது ஆஃபர் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கான முழு இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ட், அதாவது எங்கெங்கே இருக்காங்க என்ன அது மாதிரி முழு தகவலும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், பட் ராஃபாவுடைய இன்வெஷன் வந்து வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இப்போது பைடன் தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக்குறாங்க, அப்போ இந்த இடத்துல ஆயுதங்கள் இல்லை. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, யூகே கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, குறிப்பாக டேவிட் கேமரூன் அவர்கள்கிட்ட, வெளியூர் விவகாரத்துறை அமைச்சர் அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் பலவீனமாகிறோம், ஆயுதங்கள் சப்ளை பண்ணலன்னும் போது அமாஸ் வந்து பலமடைஞ்சிடுவாங்க. 1. 2வது ஈரான்
சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்பனாலும் எங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது. ஆயுதங்கள் பற்றாக்குறை என்று தெரிந்தவுடன் நாங்கள் ஈரான் தயார் நிலையில் இருக்கிறது. எங்களை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிடுங்கள் யூகே, வெளியிடுங்கள் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் ஒரு கோரிக்கை போட்டவொடனே அண்ணன் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? ஒரே ஒரு வசனம் தான். டேவிட் கேமரன் அவர்கள் தனது இன்டர்வியூவில், இதுக்கப்புறமும் நம்ம ஆயுதம் கொடுக்கல அப்படின்னா அமாஸ் வலுப்பெற்ற மாதிரி ஆகிடும், அமாஸ் ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டாங்க அப்படின்னா நிலைமை வந்து கட்டு கடங்காமல் போயிடும். ஸோ மக்களை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. நிச்சயம் ஒரு நல்ல பதில்கள் வரும், ஆயுதங்கள் நாங்கள் நிச்சயம் கொடுப்போம். ஆஸ்ட்ரேஜியஸ் டீல் வந்து எப்போ ஒத்து வரலையோ அப்பயே நம்ம இஸ்ரேலை வலுப்படுத்த வேண்டியது நம்மளோட தார்மீக பொறுப்புமே கூட. அது இல்லாமல் நம்ம ஈரானை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலும் நம்ம இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை கொடுக்க வேண்டும்னு இருக்காங்க. ஸோ பெரியண்ணன் போயிருக்காரு, பெரியனோட தம்பி ஓடி வந்து இங்கே இப்போ கவலைப்படாதீங்க, அண்ணன் தான் ஏதோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு, கோச்சிக்கிட்டாரு, நான் உங்களுக்கு வரேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகே அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. ஆயுதங்களும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன விதமான மாற்றம், எவ்வளோ சீக்கிரம் ஆயுதங்கள் வரப்போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் அமெரிக்கா தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அமாசாரப்பிலையுமே வந்து பதில் தாக்குதல் வந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்களா அங்கே களத்தில். ஃபைனலாக ஈராக்கும் சிரியாவும் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம், குறிப்பாக செக்யூரிட்டி இன்டகிரேஷன் இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு நாடுகளோட இன்டீரியர் மினிஸ்டரை வந்து சந்தித்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அங்கே என்ன ஆச்சு, கார்கிவ் அதாவது பிரசன்ட் கார்கிவ் பகுதியில் ரஷ்யா நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னும்போது அந்த கார்கிவ் பார்டரில் இருக்கக்கூடிய 125 காவலர்கள் நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை, நாங்கள் கன்று தூக்க மாட்டோன்னு சொல்லிட்டு ரஷ்யாக்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. செம்ம டென்ஷனு, யார் ஜெலன்ஸ்கி தரப்பில் பயங்கரமான டென்ஷனு. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, இங்கேருந்து ஒரு தாக்குதல் பெல்க்ரோத் பகுதியில், அந்த பெல்க்ரோட் பகுதியில், அந்த பெல்க்ரோட் பகுதியில் தாக்குதல் நடத்தின உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு கட்டிடம் ஒன்று, அந்த கட்டிடம் என்ன பண்ணுது, சரசரன்னு அப்படியே இடிஞ்சு விழுந்துருது. அங்கே மிக முக்கியமான பக்கத்தில் பள்ளிக்கூடங்கள், இந்த பக்கம் வந்து மருத்துவமனை, மிக முக்கியமான கட்டிடங்கள் என்று சொல்லப்படுகிறது. 8 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் வந்து இன்னும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அவங்க நாடு தரப்பில் சொன்ன மாதிரி அவங்க நல்லவங்களாக இருந்தால் ஏன் இந்த அளவுக்கு அப்பாவி பொதுமக்கள் மீதும் மருத்துவமனைகள் மீதும் பள்ளிக்கூடங்கள் மீதும் சம்பந்தமே இல்லாத இடத்துலேயே தாக்குதல் நடத்துகிறார்கள்? இது மிகப்பெரிய ஒரு டெரரிஸ் நடவடிக்கைகள். இந்த டெரரிஸ் நடவடிக்கைகளுக்கு நிச்சயம் நாங்கள் பதில் கொடுத்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, 6 கிராமங்கள் தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. இருந்தாலும் இன்றும் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறு ஒன்று, லார்ஜஸ்ட் ரஷ்யன் ரிஃபைனரி எண்ணெய் கிணறு மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல், 14.8 மில்லியன் ஃபர் இயர், வருஷத்துக்கு தயாரிக்கக்கூடிய ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிணறு தீப்பற்றி எரிகிறது. மிகப்பெரிய ஒரு சேதாரம் தொடர்ந்து ரஷ்யாவால் தடுமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. உக்ரைனுடைய தாக்குதல் சமாளிக்க முடியாமல் உக்ரைனுடைய நவீன ட்ரோன் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை தாக்கல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஃபோபஸ் பத்திரிகை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 21 நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், அப்படி இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அகதிகளாக வரவங்க ரஷ்யாக்கிட்ட சைன் பண்ணி இங்கே ரஷ்யாவுக்கு சார்பாக வந்து போரிடுறாங்கன்னு இருக்காங்க. நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, இந்த வரைபடத்தில் சொல்கிற மாதிரி மிக முக்கியமாக லிபியா, பர்கினோ ஃபேஷோ, சூடான், டாசார், வெனிசுலா, கியூபா, சிரியா, ஈராக், செர்பியா, அர்ஜென்டினா, மால்டோவாலேருந்து கூட போயிருக்காங்க, உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், இந்தியா, நேபாள், இங்கிருந்தெல்லாம் பாருங்கள் சீனாவிலேருந்து ஒருத்தர் கூட போகலன்றாங்க. ஆனால் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நேற்று வீடியோ வாங்கலாம் வாயிலாந்தது, பட் ஆனால் இவங்க போகலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நாட்டில் இருந்தால் பெரிய அளவுக்கு அகதிகள் மீது எல்லாமே அக்ரிமெண்ட் பேஸில் பெரிய அளவுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உக்ரைனுடைய வீரர்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன், இன்று கைது செஞ்சாங்க, இல்லை கொஞ்சம் அவங்களாம் வாலண்டியாக அரெஸ்ட் ஆனாங்கல்ல, அவங்களுடைய வீரர்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்படி இவங்கெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் புஷ்டியாகவும் நல்லா தான் இருக்காங்க. அவங்களோட சொந்த நாட்டு வீரர்கள் இப்போ ரஷ்யா தான் இப்போ 21 நாடுகள்லேருந்து எடுத்துருக்குறாங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர், சாரி பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஸ்டப் அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நண்பா உங்களுக்கு தேவையான எவ்வளோ தேவையோ வெடி மருந்துகளாம் எடுத்துக்கோ, உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஓவரலாக கொடுக்குறேன், மூலம் உங்களுக்கு 3 பில்லியன் ஈரோஸ் அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், நிச்சயமாக வந்து சேரும், ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, நான் சொல்கிறேன் பட்டுனு வச்சுக்கோ, இந்த வாரை பொறுத்த வரைக்கும் யுத்தத்தில் மட்டும்தான் அமைதி ஏற்படுத்த முடியும், நீங்கள் எந்த அளவுக்கு பதில் தாக்கல் நடத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அமைதி ஏற்படுத்த முடியும். நீங்கள் பாட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களா பேச்சுவார்த்தை உட்காந்துக்காது, அடிங்க, அடித்து தள்ளுங்க, நொறுக்கிடுங்க, அமைதி வேணும் அப்படின்னா நீங்கள் தாக்குதலை முன்னிடுங்க. போர்க்களத்தில் மட்டுமே அமைதி திரும்பும்,
வேறு எங்கேயும் திரும்பாதுன்னு இருக்கிறாரு. அதனால் நண்பனுடைய அட்வைஸ் வந்து பின்லாந்தனுடைய அட்வைஸ் பெரிய அளவுக்கு கேட்டு தான் ஆகணும். ஏன்னா பின்லாந்து வந்து புதுசாக நேட்டோக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் புதுசாக இருக்கிறனால புது புது ஐடியாலாம் கொடுப்பாங்க. உக்ரைனுக்கு கொஞ்சம் அப்படி பூஸ்டாக இருக்கிறது. குறிப்பாக மொரீசியஸ் தீவு என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யானுடைய எம்ஐஆர் பேமெண்ட் கார்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ டூரிஸ்ட்டை வந்து நாங்கள் வரவேற்றுக்கிறோம். நீங்கள் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எங்கே போகணுன்னு நினைக்காதீங்க, எங்கள் நாட்டுக்கு வாங்க, உங்களை தாராளமாக வரவேற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நேற்று காலையில் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன், ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள், 350 இப்போ 450 பேர் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. அதே போல் சுமத்ரா தீவும் ப்ளஸ் வந்து இந்தோனேஷியாவிலையும் கிட்டத்தட்ட 15 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. 100 வீடுகளுக்கு மேலே பெரிய சேதாரம் அடைந்திருக்கிறது. மழை சேறு ப்ளஸ் வந்து ஒரு மண் சரிவு மாதிரி ஏற்படுத்திருக்கு. ஒரு லாவா குழம்பு மாதிரி அப்படியே இறங்கி வந்து ஒரு ஒட்டுமொத்த வில்லேஜையே வந்து இப்படி நிம்சம் பண்ணியிருக்குது. ஸோ இதையெல்லாம் சேர்த்து இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஜார்ஜியாவில், குறிப்பாக ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்ஜியாவில் 4 இடத்துல மிக கடுமையான ஒரு போராட்டம், ஆளுகின்ற அரசை திணறடித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதுக்கான உதவிகள் யூரோப் யூனியன் வெளிப்படையாகவே செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இதுக்கான ஃபண்டிங்கை நாங்கள் பெரிய அளவுக்கு கொடுக்க போகிறோம், ஏன்னா அங்கே ஜனநாயகம் மலர வேண்டும், ரஷ்யா ஆதரவு பெற்ற சட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டனால் நாங்கள் ஒருபொழுதும் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சைவான் தைவானுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, தனது போர் கப்பல்களை அவசர அவசரமாக இண்டோ பசிபிக்கில் அனுப்புகிறாங்க. எதற்காகன்னா, கொஞ்சம் சீனா வாலாட்டுறதுனால தைவானுக்கு ஆதரவாக நாங்கள் அனுப்புகிறோம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஜெர்மனி என்ன பண்ணாங்க, இந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் சொல்லிவிட்டு அங்கே அனுப்பி அங்கே சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட்டு முடிச்சிட்டாங்க கதையை. இப்போ என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கே சீனாவை மிரட்டுறதுக்கு அனுப்பிட்டாங்க இண்டோ பசிபிக். ஆனால் இதுக்கப்புறம் சீனா என்ன பண்ணாங்கன்னா, பயந்துட்டு நாங்கள் இல்லை நாங்கள் தெரியாமல் மிரட்டிட்டோம் ஐயா, இந்த பொது சபையில் எங்களை மன்னித்திருங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே ஒரு பொது மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா களத்தில் இறங்கினது ஜெர்மனி. என்ன ஆக போதோ தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம், கொஞ்சம் சீரியஸாகவே கேட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கு கடை தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமசேன், நன்றி, வணக்கம்.